இந்த முன்பின் சம்பந்தமான சில செய்திகளை வந்து பதிவு செய்கிறார். ஒரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கணும்னு சொல்லி சொன்னால், இது அத்தனைக்குமே 300 நாட்களுக்கு முன்னாடியே சௌர் பிஜே அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொல்லியிருந்தும் இவர் எப்படி முரண்பட்டு வந்து செய்தியை பதிவு செய்கிறார் என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனமாக கவனிங்க. எந்த லட்சணத்தில் வந்து ஆய்வுக்குழுனுடைய லட்சணம் இருக்குது, அவரை ஏவி விட்டு பதிலளிக்கக்கூடியவருடைய லட்சணமும் எப்படி இருக்கிறது என்பதை இந்த முரண்பாடுகள் சம்பந்தமான விஷயங்களை வைத்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். 13 நம்பர் கூட, நான் பலியிடுவதற்கு முன்பே தலையை மடித்து விட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, லா ஹர்ஜ, எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றார்கள். இன்னொரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் பலியிடுவதற்கு முன்பே தவாஃபை செய்து விட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறார். அதே போல ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் கல்லெறிவதற்கு முன்னால் பலியிட்டு விட்டேன் என்று சொல்றாரு. அப்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நீ கல்லெறி, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்றாரு. அப்போ வரிசை முறையை மாற்றி செய்து விடுகிறார்கள், முன்பின் மாற்றி செய்து விடுகிறார்கள், அதனால் எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியிலே விவரித்து சொல்லிவிடுகிறார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, ஒருத்தர் 12ஆம் நாள்ல குர்பானி கொடுப்பதாக இருந்தாலும் 12ஆம் நாள்ல தான் பலியிட போறார்னா, அதற்கு முன்பே என்ன பண்ணிக்கலாம், தன்னுடைய நகத்தை தலையுடைய எல்லாம் களைந்து கொள்ளலாம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அது எந்த குற்றம். அப்ப இதுல இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, அந்த ஹஜ்ஜினுடைய கிரியையில வந்து எந்த விதமான முன்பின் வந்து முரணாக செய்தால் அப்ப வந்து குற்றம் வராது. பலியிடுவதற்கு முன்னாடி தவாபு செய்தாலும் குற்றம் கிடையாது, அதே மாதிரி கல் எறிவதற்கு முன்னாடி தவாபு செய்தாலும் குற்றம் கிடையாது அப்படி என்று சொல்லி இவர் என்ன பண்றாரு, விளக்கம் சொல்லிவிட்டு அதே நேரத்துல வந்து புதிதாக ஒரு ஃபத்வாவையும் சேர்த்து கொடுக்குறாரு. என்ன ஒரு புதுசாக ஃபத்வாவையும் சேர்த்து கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னா, பிறை 12 அன்று தான் ஒரு குர்பானை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு முன்னதாகவே என்ன பண்ணிக்கலாம், நகம் முடிகளை களைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவர் மனதுக்கு எதுவெல்லாம் தோன்றுகிறதோ அதுவெல்லாம் வந்து என்ன பண்றாரு, வகையை போல வந்து உதிர்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு தெல்ல தெளிவாகவே சௌர் பீஜா அவர்கள் வந்து இந்த குற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய செய்திக்கு வந்து அவ்வளவு தெளிவாக அதிசயம் எடுத்து வைத்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இவர்களை பார்த்து நம்ம என்ன கேட்கிறோம்னு சொல்லி சொன்னா, அப்ப ஒருவர் வந்து ஹஜ்ஜினுடைய கிரியைகளை எல்லாத்தையும் வந்து ஆர்டர் படி இல்லாம ரிவர்ஸ்லே செஞ்சுக்கிட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா, அப்ப வந்து ஹஜ்ஜு கூடுமா? அது சம்பந்தமா இவங்க என்ன ஃபத்வா சொல்றாங்க, எதா இருந்தாலும் முறைப்படி செய்ய வேண்டும், வரிசைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. வழிகாட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் முதல்ல கல் எறியணும், அதுக்கப்புறம் வந்து அறுத்து பலியிடணும், அதுக்கப்புறம் முடியை மலிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்டர் வைஸாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து கத்துக் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்ன பண்றாருன்னா, அது வந்து குற்றமெல்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் முரண்பட்டு செஞ்சுக்கலாம், முதல்ல அது என்ன கல் எறியது, முதல்ல வந்து போகணும்னு அறுத்து விடுங்க, அதனால் வந்து அறுத்ததுக்கு அப்புறம் முடிய மலிக்கிறது, எடுத்தோன்னே போய் முடிய மலிங்க, அதுக்கப்புறம் வந்து கல்லை எறிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பிராணியை அறுத்து பலியிடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா எந்த விதமான குற்றமும் கிடையாது என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய உள்ளத்துல வந்து புதிதாக தோண்டிய ஒரு வகையை என்ன பண்றாரு, உதிர்த்து விட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு சௌர் பீஜா அவர்கள் வந்து இவர் வந்து வைத்த இந்த விஷயத்திற்கு இந்த நேற்று சொல்லக்கூடிய இந்த வாதத்திற்கு 300 நாட்களுக்கு முன்னாடியே அதிசய கொண்டு எப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறார் என்பதை கவனத்தோடு பாருங்கள். 8 நம்பர் கூடும் சொல்லியிருக்கிறாங்க, பேசிக்க அவ்வளவுதான். அதாவது அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முன்பின்னாக செய்யலாம், அதாவது என்னன்னு கேட்டா, கடைசி அல்லாஹ் முடிக்கிறான், அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்னு கேட்டா, பிறகு எல்லாத்தையும் செஞ்ச பிறகு அவங்களுடைய அழுக்குகளை நீக்கட்டும், தவாபு செய்யட்டும்னு சொல்லுவது வந்து நகை முடியெல்லாம் களைந்துட்டு அவங்க தவாபு செஞ்சுட்டு எஹ்ராம்லேருந்து விடுபடுவதையும் சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு வாதம் பண்ணுறாங்க, இது வந்து தப்பு, அந்த கடைசியெல்லாம் செய்யணும்னு கிடையாது, முன்பின்னாவும் செஞ்சுக்கிடலாம் அந்த வசனம் படிக்கிறக்காங்க அவங்க வாதத்தை. இதில் 28வது வசனம் அந்த வழக்கம் போல 22-28 வசனம் குர்பானிக்குரிய நாட்களை பற்றி குறிப்பிடுகிறது என்று வைத்து கொண்டால், பிறை 13 வரையிலும் குர்பானி கொடுக்கலாம் என்ற நிலைப்பாட்டின்படி அதற்கு பிறகுதான் எஹ்ராம் களைய வேண்டுமா, தவாபு செய்ய வேண்டுமா? ஒருவர் பிறை 13இல் தான் பலியிடுகிறார் என்றால் பிறை 13க்கு பிறகு நகமுடி களைதல் உள்ளிட்டவை செய்யலாமா? இதுதான் அந்த கேள்வி. ஹஜ்ஜின் கிரியைகள் குறிப்பிட்ட சிலவற்றில் வரிசை முறை குறித்து அரட்டி கொள்ள வேண்டியதில்லை சொல்ல வர்றாங்க. கடைசியாக அதை செய்யுங்க நல்லா சொல்லிவிட்டான், இருந்தாலும் கடைசியாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கல்லறிதல், பலியிடுதல், தலைமுடியை மலித்தல், தவாபு செய்த உள்ளவற்றில் வரிசை முறை மாறி இருந்தாலும் அது குற்றமாகாது. இதை நபி அவர்கள் தெளிவாக விலகிவிட்டார்கள். அதுக்கு ஒரு ஹதீஸ் போடுறாங்க, அல்லாவின் தூதர் அவர்கள் பலியிட்டு விட்டு தலைமுடியை மலித்து கொண்டார்கள், மக்கள் பலியிடும் வரை
மக்கள் பலியிடும் தினத்தில் மினாவிலே இருந்தார்கள். அன்றைய தினம் ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக செய்துவிட்ட மற்றொரு செயலை பற்றி அவர்கள் வினவிய போதெல்லாம் குற்றமில்லை குற்றமில்லை என்று பதிலளித்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு இருக்கையில் ஒருவர் வந்து, நான் பலியிடுவதற்கு முன்பு தலையை மலித்து விட்டேனே என்று கேட்டார். குற்றமில்லை என்று பதிலளித்தார்கள். வேறொருவர் வந்து, நான் கல்லறிவதற்கு முன்பு தவாப் செய்து விட்டேன் என்று வினவினார். குற்றமில்லை என்றார்கள். நான் பலியிடுவதற்கு முன்பு தவாப் செய்து விட்டேன் என்று வினவினார். நீ இப்போது பலியிடு, குற்றமில்லை என்று கூறினார்கள். பிறகு வேறொருவர் வந்து, கல்லறிவதற்கு முன் பலியிட்டு விட்டேன் என்று வினவினார். இப்போது கல்லறி, குற்றமில்லை என்று சொன்னார்கள். அப்படின்னு முஸ்லிம்களை போட்டுட்டு கடைசி கடைசியாக காபா தவாப் செய்து சொல்றான். அப்ப அதோட முடிஞ்சு போய்விட்டது. அப்ப முன்னாடியே இப்படி குர்பானி கொடுப்பீங்கன்னு நான் கேட்டேன்ல, அதுக்கு ஆன்சர் பண்றாங்க. எப்படி இதெல்லாம் தர்த்தீபா அல்லா செய்யணும்னு சொன்னாலும் அப்படி அவசியம் இல்லை. ரசூலா நினைஞ்சிட்டாங்க, முன்னப்பின எப்படி வேணாலும் செஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு அறியாமை தான். ஏன்னு கேட்டா, ஒரு ஹதீஸை பத்தி எடுத்து போடுறாங்க, அது பற்றி உள்ள எல்லா ஹதீஸையும் வச்சு சொல்லணும். மார்க்கத்தில் முதல்ல இதை செய்யணும், ரெண்டாவது இதை செய்யணும், மூணாவது இதை செய்யணுன்றது வரிமுறையை அல்லாவும் சொல்லிட்டான், ரசூலும் சொல்லி தந்துட்டாங்க. அதன்படி தான் செய்யணும். ஆனால் இதுக்கு மாத்தமாக சிலர் செஞ்சுட்டு வந்து ரசூலிட்ட கேட்குறாங்கல்ல, அதுக்கு ரசூலா குற்றம் இல்லைன்றாங்கல்ல, அது ஆதாரமாக காட்டினா அது பற்றி எல்லா விதமான ஹதீஸையும் எடுத்து என்ன செய்யணும். ஆனால் ரசூலா என்ன வழி காட்டியிருக்கிறாங்க, ரசூலா வந்து முதல்ல மினாவுக்கு வந்தார்கள், கல்லெறிய இடத்துக்கு வந்தார்கள், கல் எரிந்தார்கள், பிறகு தன்னுடைய கூடாரத்துக்கு வந்தார்கள் மினாவில், அங்கே வந்து அறுத்து பலியிட்டார்கள். பிறகு வந்து அந்த முடி தலை மலிக்கக்கூடியவரை பிடிச்சி நீ வந்து தலையை மலின்னு சொன்னார்கள் என்று முஸ்லீம்கள் ஹதீஸ் இருக்கு. அப்போ ஆர்டர் தான், ஆர்டர் என்னது, வரணும், கல்லறியணும், அப்புறமேலு பிளானியை பலியிடணும், அப்புறமேலு வந்து முடிய மொட்டையோ அல்லது முடிய குறைத்தலோ செய்ய வேண்டும்ன்ற ரசூலா வழிகாட்டிட்டாங்க. இதுதான் சட்டம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவுக்கு வந்தவுடன் தோழர்களுக்கு சொன்னாங்க, ஐயத்தூஃபு பில் பைத்தி, பைத்துல்லாவை தவாப் செய்யுங்க, ஒபி சஃபா உல் மர்வா, சஃபா மர்வாவோட சஹி பண்ணுங்க, சும்மை அகில் பிறகு எகராம களைஞ்சிருங்க, ஒய் அகலிக்கோ ஒய் கசிரு, அல்லது மொட்டையடிச்சுக்கிறங்க குறைச்சிக்கிறங்க என்று சொன்னார்கள்ங்கிறது புகாரியில் 1731 ஹதீஸில் இருக்கிறது. இப்படிலாம் இருக்கும்போது மாத்தமாக சில பேர் செஞ்சதுக்கு உள்ள ஹதீஸை எடுத்து காட்டுறாங்க. அதில் உள்ள மற்ற ஹதீஸை வச்சு பார்த்தீங்கன்னா அழகான விளக்கங்கள் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா, ஒரு மனிதர் வர்றார், இவங்க ஒரு ஹதீஸை போட்டிருக்காங்க, அது பற்றி நிறைய ஹதீஸுகள் இருக்குது, அதில் பயன்படுத்தின வார்த்தை இவங்க சொன்ன அர்த்தத்தில் சொல்லலைங்கிறது தெளிவாக காட்டுது. 83வது ஹதீஸ் புகாரியில் ஒரு மனிதர் வர்றார், லம் அஷூர், எனக்கு சட்டம் தெரியலை, ஹலத்து கபல அன் அதுபா, அறுப்பதற்கு முன்னாடி நான் மலிச்சிட்டேன், முந்தித்தேன், எனக்கு தெரியாது, அதாவது முதல்ல அறுக்கணும்னு எனக்கு தெரியாது, தலையை மலிச்சிட்டேன், இப்போ நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் பொழுது, இது பகவலா ஹரஜ, பரவாயில்ல, இப்போ அறுத்துரு. யாருக்கு சொல்கிறாங்க, லம் அஷூர், எனக்கு தெரியலை, சட்டம் தெரியலை, சட்டம் தெரியாமல் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுவும் அந்த ஒரு நாளில் செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே. அதுக்கு ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, சட்டம் தெரியாத ஒரு நிலையில் இதைத்தான் இப்போ செய்யணும், இதைத்தான் இப்போ செய்யணும்னு தெரியாம கூட்ட நெரிசல்ல முதல்ல நம்ம முட்டையை மூடி வெட்டிடுவோம், அப்புறமே இருப்பலாம் நினைச்சுக்கிட்டா தான் சட்டம்னு விளங்கிக்கிட்டு வந்து ரசூலாட்ட சொல்றாரு, தெரியலன்னு சொல்லித்தான் கேள்வி ஆரம்பிக்கல. லம் அஷூர், எனக்கு தெரியலை. இன்னொருத்தர் வர்றாரு, லம் அஷூர், இப்போ நகர்த்துக்கு அவ்வளோ அண்ணன் அருமைய, கல்லை எரியறதுக்கு முன்னாடி நான் அறுத்துட்டேன், எனக்கு தெரியாது, சட்டம் தெரியாதுங்கிறாரு, பரவாயில்ல செஞ்சுட்டு போ. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சட்டத்தை தெரியாத நிலையில் ஒருவர் முன்ன செய்கிற காரியத்தை பின்னையோ, பின்ன செய்கிற காரியத்தை முன்னையோ, அந்த ஒரு நாளில் 10வது நாளில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தாரையானால் அது கூடா கூடும்னு சொல்லி அர்த்தமே தவிர, நீங்கள் முந்திக்கிடலாம் பிந்திக்கிடலான்னு சும்மா அலட்சியமாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஆர்டர் இப்படி தான் செய்ய வேண்டும். தெரியாமல் கூட்டத்தில் வர்றான் ஆட்சி சட்டம்லாம் தெரியாமல் ஒன்று முன்ன செஞ்சிருப்பானா, சரிப்பா இப்போ அறுக்கலையா, இப்போ தான் அறுத்துவிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரில் 1737வது ஹதீஸில் இருக்கிறது, குன்து அகசிபு அன்ன கதா கபுல கதா, நான் என்ன விளங்கி இருந்தேன் என்றால், இதுக்கு முன்னாடி இதை செய்யணும்னு நான் விளங்கிட்டேன், தப்பா நான் என்ன செய்ய அப்படிங்கிறாரு, தப்பா விளங்கிட்டியா, பரவாயில்ல இப்போ செய், மாற்றி செய். இன்னொருத்தர் சொல்றாரு, குன்து அகசிபு அன்ன கதா கபுல கதா, இதுக்கு முந்தி இது இதை செய்யணும் நானே விளங்கி தப்பா செஞ்சிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, ஹலத்து கபுல நன்ஹர,
அறுப்பதற்கு முன்னாடி நான் மலித்து விட்டேன், அதை நகர்த்து கபிலான் அருமிய எரிவதற்கு கல் எரிவதற்கு முன்னாடி பழியிட்டு இருட்டேன், இப்படி நான் இப்படி விளங்கி சட்டத்தை தப்பா விளங்கி செஞ்சிட்டேன்னு கேட்கும் பொழுதுதான் இவ்வாள் உலகரஜ பரவாயில்ல செஞ்சுட்டு போண்டாங்க. அப்ப இதெல்லாம் யார் நம்மளுக்கடைய நீங்க போய் மாத்தி செய்யுங்க தூண்டி விடுறாங்க. இப்ப ஹஜ்ஜிக்கு போய் உல்டா பண்ணி என்ன செய்யுங்க, எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய, அப்படிலாம் கிடையாது. இப்ப சட்டம் தெரிஞ்சு போச்சு. தெரியாத ஒருத்தருக்கு சொன்ன ஹதீஸை கொண்டு வந்துக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்டா என்ன அர்த்தம்? இன்னொரு ஹதீஸ் 6665 வருது, குன்த அஹ்சிபு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நான் நினைத்து கொண்டிருந்தேன், கதாவ கதா கபல கதாவ கதா, இன்னென்ன காரியத்துக்கு முன்னாடி இன்னென்ன காரியத்தை செய்யணும்னு நான் தப்பா வழங்கியிருந்தேன், இப்ப நான் என்ன செய்ய? அதே மாதிரி காமாக இன்னொருத்தர் எந்திரி சொல்றாரு, குன்து அகசிப்பு கதாவ கதா எப்படின்னு சொல்லி ஹாவுலாய் தராது. இந்த மூணு காரியத்தையும் சொல்லி சொல்றாங்க. அப்பற சொல்ல என்ன செய்யறாங்கன்னா இவ்வாறு உலாகரஜன் சொல்றாங்க. அப்ப இது என்ன ஹதீஸ்ல வருதுன்னு கேட்டா, இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்ல அவர் எடுத்து போட்டிருக்காங்களா ஹதீஸ், அதை ஒட்டி விடுற ஹதீஸ்ல வருகிறது. ஒருத்தர் கேட்கிறாராம், இன்னி லம் அக்குன் அசூர், நான் அறிந்திருக்கவில்லை அன்னர் ரம்ய கபல நகரி, அறுத்து பழியிடுவதற்கு முன்னாடி தான் எரியணும், சைத்தானது கல்ல எரியணும் என்று எனக்கு தெரியாது, அதனால நகர்த்து கபலர் ரமி எரியறதுக்கு முன்னாடி அறுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் சல்லா அலசன் அதை சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் இதே மாதிரி கேட்கிறாரு, சொல்லிட்டு அது கடைசியாக வருது என்ன செய்யணும்னா, அன்றைய தினத்தில் 10வது நாளில அவர்கள் கேட்கப்பட்ட அன்னமரின் மிம்மா என்செல் மறு எஜுகளும், மனிதன் மறதியின் காரணமாக அறியாமையின் காரணமாக. அப்ப இந்த வீடியோவில் தெளிவாகவே சோர் பீஜ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எடுத்து விளக்கம் காட்டியிருக்கிறாங்க. சட்டம் தெரியாமல் அதே மாதிரி தவறாக விளங்கி கொண்டு தவறாக நினைத்து கொண்டு மறதியின் காரணமாக செய்யப்பட்ட செயல்களை வரிசைப்படி அல்லாஹ்வும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டி சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு மாற்றமாக என்ன பண்ணுறாங்க, அதுவும் நான் எப்படி வேணும் செஞ்சுக்கலாம், மனசுக்கு என்னவெல்லாம் தோணுகிறதோ இதுவெல்லாம் உதிக்கிறதோ அதுவெல்லாம் மார்க்கமாக்கி மக்களை மடையர்களாக்கக்கூடிய வேலைகளை இந்த அறிஞர் குழு என்ற பெயரில் இருக்கக்கூடிய இந்த மூடர் கூட்டம் செய்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது இன்னும் வந்து தெளிவாக வந்து தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒருபடி மேலே போய் அவர் என்ன பண்ணுறாரு, அது வந்து நீங்கள் வந்து அறுத்து பலியிடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து முடிநகங்களை வந்து கலைந்து கொள்ளலாம், அதாவது வந்து நீங்கள் முடிநகங்களை முன்னாடியே கலைந்து கொள்ளலாம், எப்போ வேணாலும் அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி தொடர்பான சொல்லக்கூடிய சட்டங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து பிறை பார்த்ததில் ஆரம்பித்து அறுத்து பலியிடுகின்ற வரைக்கும் உங்களுடைய முகங்களையும் இது நகங்களையும் முடிகளையும் களையக்கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இவர் வந்து எதுக்கோ கொண்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை முடித்து போட்டுக்கொண்டு என்ன பண்ணுறாரு, இதை வந்து எப்படினாலும் முன்பின் மாதிரி செய்து கொள்ளலாம். இது அஜினுடைய கிரியையை பற்றி தான் பேசுகிறது. அஜினுடைய கிரியையில் வந்து சொல்லக்கூடிய செய்திகளில் யாராவது முன்பின் வந்து தவறாக செய்து விட்டார்கள், சட்டம் தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அது வந்து சட்டத்தை அறிந்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் தேவையில்லாமல் குர்பானுக்கு அறுத்து பலியிடக்கூடிய செய்திகளை வந்து என்ன பண்ணுறாரு, தொடர்பு படுத்தி பேசக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர் வந்து சிந்திச்சு பார்க்கணும், மார்க்கத்தில் எந்த அளவுக்கும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி எந்த விதமான ஆய்வும் கிடையாது. ஏதோ பொருளாதாரம் வந்தால் போதும், மாதம் மாதம்னா வந்து இது வந்து பணம் கிடைச்சா போதும், பொருளாதாரம் கிடைச்சா போதும், சம்பளம் கிடைச்சா போதும், வாடகை கிடைச்சா போதும், அது மாதிரி ஃபீஸு கட்ட காசு கிடைச்சா போதும், அந்த மாதிரி நிலையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி ஆய்வு செய்வாங்க, மார்க்கத்தை எப்படி தெளிவான முறையில் வந்து மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுடைய போக்குகள் போய்கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நம்ம எடுத்து வருகிறோம்.